ஒரு நாளைக்கு கிஷன் அவரோட வீட்டுக்கு வந்ததோ அவரோட மனைவி சுனிதா கிட்ட, சுனிதா நீ மூணு நாளா சாதம் தான் தர சாப்பிடுறதுக்கு, ரொட்டி பண்ணித்தான்னு கேட்டாரு. அப்பா, எல்லா வேலையும் நான் தான் பண்ணும். இப்படியே சொல்லிட்டு இருங்க, எனக்கு என்ன பத்து கையா இருக்கு ரொட்டி பண்ணி தரத்துக்கு. சாதம் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை. அப்படியே சாதத்தை வேக வச்சு அப்புறம் வடிச்சோன்னா வேலை முடிச்சிடும். ஆனா ரொட்டி அப்படியா, கோதுமைய விசிறணும், அதுக்கப்புறம் மாவாக்கணும், அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு ரொட்டி பண்ணும். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அங்க கோதுமை இருக்கு, அதை சுத்தம் பண்ணி மாவு பண்ணுங்க. வேணும்னா உங்களுக்கு நான் ரொட்டி போட்டு தரேன். ஐயையோ, நான் தெரியாம கேட்டுட்டேன். சரி, ராத்திரி வர நான் அவனுக்கு கோதுமை மாவு பண்ணித்தரேன், அப்ப ரொட்டி பண்ணித்தா. இப்ப கஞ்சியாவது காய்ச்சி கொடு, நான் நிலத்துல வேலை செஞ்சு ரொம்ப களைப்பா வந்திருக்கேன்னு சொன்னாரு. அதுவா, அது வந்து எனக்கும் ரொம்ப காலு வலிக்குதுங்க. நீங்க என்ன ஹாயா வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரீங்க, ஆனா எனக்கு அப்படியா வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை, வீடு பெருக்கிற வேலைன்னு அப்பா எல்லா வேலையும் செஞ்சு என் கால் எல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்களே போய் கஞ்சி காய்ச்சிக்கோங்க, முடிஞ்சா எனக்கும் ஒரு டம்ளர் கொண்டு வாங்க. கிஷன் கிச்சனுக்குள்ள போனதும் துர்கா தேவி மாதா, என்ன எனக்கு இப்படி ஒரு மனைவி அமைஞ்சிருக்கா, என்ன வேலை சொன்னாலும் என்கிட்டயே அந்த வேலையை திரும்ப சொல்றா, இப்படி ஒரு சோம்பேறியா இருக்காளேன்னு. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு காதுல விழுது. உங்க துர்கை அம்மன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன பத்தி? இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, ராத்திரியும் நீங்களே சமைங்க, அப்பதான் என் அருமை தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சுனிதா சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தோல் போடுன்ற கிராமத்துல இருக்க சுனிதா கிஷன்ற தம்பதியோட கதை. சுனிதா துர்கையம்மனோட பரம பக்தை. தினமும் காலையில தவறாம துர்கையம்மனுக்கு பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறமா சுனிதா வழக்கம் போல ஹாயா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. சுனிதா சொன்ன மாதிரியே கிஷன் கோதுமை மாவு அரைச்சு வச்சிருந்தாரு. அது சுனிதா கிட்ட வந்து, சுனிதா நீ சொன்ன மாதிரி நான் கோதுமை மாவு அரைச்சிட்டேன், எனக்கு நீ ரொட்டி பண்ணித்தான்னு கிஷன் கேட்டாரு. அப்ப சுனிதா, அப்பா, என்னங்க நீங்க என்னமோ நீங்களே தினமும் சமைக்கிற மாதிரி அப்படி வேலை சொல்றீங்க என்கிட்ட? நானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, சாதம் சாப்பிட்டா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டீங்க. சரி, ரொட்டி கேக்குறீங்கள, நான் தூங்கி எந்திரிச்சதும் உங்களுக்கு ரொட்டி பண்ணி தரேன். இவ தண்ணி கொடுக்க கூட இப்படி சோம்பேறித்தனமா இருக்காளே, எப்பதான் திருந்த போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. தினமும் அவங்க வீட்டுல இதே கதை தான் ஓடும். நடக்கிற எல்லாத்தையும் நாரத முனிவரும் துர்கையம்மனும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாரத முனிவர் துர்கையம்மன் கிட்ட, அம்மா துர்கையம்மா, உங்களோட பக்தை நல்லா பூஜை செய்யறாங்க, ஆனா எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா இருக்காங்களே, நீங்க தான் அவங்கள திருத்தணும்னு சொன்னாரு. முனிவரே, நடப்பது அனைத்தையும் நான் முற்றிலும் மறியவேன். போன ஜென்மத்தில் சுனிதா ஒரு கழுதையாக இருந்தா, என்னோட கோவில் எதிர்க்க உட்காந்து தூங்குவா. அங்கே கோவிலில் நடக்கிற மந்திரங்கள் பூஜைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தூங்குவா. அதோட நல்ல பலன் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் ஒரு பெண்ணை அவள் பிறந்திருக்கா. ஆனால் முன் ஜென்மத்தோட பழக்க வழக்கங்கள் சோம்பேறித்தனம் போகல, சரியான நேரத்தில் அவள் கண்டிப்பாக திருந்துவா. கிஷன் சுனிதா இருக்க கிச்சனுக்குள்ள வந்து, சுனிதா மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய கூட்டம், எனக்கு தலைவலியே வந்துருச்சு, சூடா ஒரு டீ போட்டு தாயேன்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்டதும் சுனிதாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. டீ போட்டுட்டு, சுனிதா எனங்க டீ போட்டுட்டேன், நீங்களே வந்து எடுத்துக்கோங்க, நான் சமையல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சுனிதா அப்படி சொன்னதும் கிஷனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அவர் கிச்சனுக்குள்ளே வந்து, எதுக்கு தான் உன்னை ஏன் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ, நான் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எல்லாம் என் தலை எழுத்து, ஒரு தண்ணி கொடுக்க கூட இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்க, ஏன் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சுனிதாவை திட்டிட்டு கோவமாக கிஷன் வீட்டை விட்டு போயிட்டாரு. சுனிதாவுக்கு பயங்கர கவலையாக இருந்தது. சுனிதா கிடு கிடுன்னு துர்கையம்மன் இருக்கிற பூஜை ரூமுக்கு போய் கண்ணீரோட முட்டி போட்டு துர்கையம்மன் கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மா துர்கை அம்மா, என்கிட்ட என்ன பத்து கை இருக்கா இல்ல நீளமான கை இருக்கா? எனக்கு இருக்கிறதே சின்ன கைகள் தான். இதுல காலையில வேலை செஞ்சாலே எனக்கு கால் எல்லாம் வேற வலிக்குது. ஏதோ பெரிய கை இருந்தாவத பத்து வேலை இருபது வேலைன்னு எடுத்து போட்டு செய்யலாம். ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கம்மா, என் கணவரும் என் மேல கோவப்படுறாரு. நீங்க தான் என் கைகளை பெருசாக்குங்க, நான் எல்லா வேலையும் செய்யறேம்மா.
சுனிதா, உன் பக்தியை பார்த்து நான் மெய்சிலிருந்து போயிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பெரிய கைகள் வரும். அந்த கைகளால் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு துர்க்கையம்மன் சொன்னாங்க. உடனே சுனிதாவோட கைகள் பெரிய கைகளாக மாறுச்சு. சுனிதா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, எனங்க எனங்க எங்கெங்க இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா, அற்புதம் நடந்திருக்கு. என் கைகளை பாருங்க. சுனிதா கூப்பிட்ட உடனே கிஷன் வந்தாரு. நடந்த எல்லாத்தையும் கிஷன் கிட்ட சுனிதா சொன்னாங்க. என்னங்க, இந்த கைகளால வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன். அன்னிலிருந்து சுனிதா உட்காந்த இடத்துல இருந்தே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. சுலபமா எல்லா வேலைகளையும் முடிச்சாங்க. இதனால சுனிதாக்குள்ளேயும் கிஷன்குள்ளேயும் எந்த சண்டையும் வராம இருந்தது. சுனிதாவோட பெரிய கைகள் பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது. எல்லாரும் சுனிதாவை பெரிய கை சுனிதா, பெரிய கை சுனிதான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னங்க, துர்கை அம்மன் நமக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்காங்கங்க. நீங்க அப்பாவாக போறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுனிதா. இனிலிருந்து நீ எந்த வேலையும் செய்யாத, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னுட்டு கிஷன் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்க. என்கிட்டதான் பெரிய கைகள் இருக்குல்ல, அதனால நான் உட்காந்துட்டே எல்லா வேலையும் ஹாயா பண்ணிடுறேன். சுனிதா அவங்க பெரிய கைகளை வச்சு பூஜை செய்யறது, சமையல் செய்யறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. 9 மாசம் கழிச்சு சுனிதாக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. கிஷன் சந்தோஷப்பட்டு, சுனிதா இந்த குழந்தை பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா, துர்க்கையம்மனோட அருளால பிறந்திருக்கான்னு சொன்னாரு. அப்ப சுனிதா, ஆமாங்க, குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கா பார்க்க, கண்ணு எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கொடுங்க குழந்தை என்கிட்ட கொடுங்க. என்னங்க என்னங்க இது, குழந்தை என்கிட்ட இருந்து தூரமா இருக்காளே, என்னால அவளை கட்டி கூட பிடிக்க முடியல அப்படி சுனிதா அவங்க நிலைமைய நினைச்சு கவலைப்பட்டாங்க. குழந்தைய சரியா தூக்க முடியல, மடியில படுக்க வைக்க முடியலன்னு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க சுனிதா. அவங்க துர்க்கையம்மன் கிட்ட, தேவி என்ன சோதனை தேவி, எனக்கு என் குழந்தைய என்னால் தூக்க கூட முடியல, எனக்கு இந்த பெரிய கைகள் வேண்டாம் தேவி, வேண்டாம் தேவி, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படி விக்கி விக்கி அழுதாங்க சுனிதா. அம்மா, என்னோட பக்தி உண்மையான பக்தியா இருந்தா நீங்க கண்டிப்பா என் முன்னாடி தோன்றுவீங்க, எனக்கு உதவி செய்வீங்கம்மா அப்படின்னு சுனிதா சொன்னதும் துர்க்கை அம்மன் அவன் முன்னாடி தோன்றினாங்க. அம்மா, துர்க்கை அம்மா, தேவி, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ரொம்ப நன்றிம்மா, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு இந்த பெரிய கைகள் வேண்டாமா, என் குழந்தைய என்னால் தூக்கி கொஞ்சம் கூட முடியல, என் குழந்தைக்கு என்னால் சாப்பாடு ஊட்ட முடியல, என் தப்பை நான் உணர்றேம்மா, என் சோம்பேறித்தனம் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இந்த பெரிய கைகள் வேண்டாம். சுனிதா, நீ என்னோட பரம பக்தின்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை சோதிச்சு பார்க்கதா நீ கேட்ட மாதிரியே உனக்கு பெரிய கைகளை நான் வர வச்சேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ சோம்பேறித்தனம் தான் எல்லாத்துக்குமே காரணன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா, கண்டிப்பாக உன்னோட கைகள் பழையபடி மாறும். உன் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை, உனக்கு எல்லா விதத்துலேயும் அவள் நல்லதே செய்வா. உனக்கு அவள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து பிறந்திருக்கா. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு துர்க்கையம்மன் மாயமா மறைஞ்சிட்டாங்க. சுனிதாவோட கழைகள் பழையபடி நல்ல நிலைமைக்கு மாறுச்சு. அன்னிலேருந்து எல்லா வேலையையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சுலபமாகவும் செஞ்சாங்க. அவங்களோட பெண் குழந்தைக்கு துர்கான்னு பேரும் வச்சாங்க. சுனிதா, கிஷன், துர்கா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரீ ச தீமஹி தன்னோ துர்க்கே பிரசோதயாத்.